வணக்கம் நண்பர்களே, டெக் கலாம் குயிக் இன்ஃபோ சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பேட்டரி ஹோம் யூபிஎஸ் இன்வெர்டர் சிஸ்டம். இதில் சிங்கிள் பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி 100 AH-லிருந்து 200 AH வரைக்கும் வித் யூனிட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 1 kW யூனிட் கெப்பாசிட்டி இருக்கும். இதில் ரெகுலராக வர்ற பவர் சப்ளை கட் ஆகிறப்போ நம்ம இந்த 12 வோல்ட் பேட்டரி டிசி வோல்டேஜ் அந்த 1 kW யூனிட்டில் ஸ்டெப் அப் ஆகி 230 வோல்ட்டை வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம 5 CFL லைட்டு, 3 ஃபேனு, 1 TV நம்ம ரன் பண்ணுனா 5 மணி நேரம் பேக்கப் கிடைக்கும். இதில் ரெகுலராக பேட்டரி வாரண்டி 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் இன்னும் நம்ம இந்த பேட்டரியோட வாட்டர் டிஸ்டல் வாட்டர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா 5 to 6 வருஷம் வரைக்கும் இதை லைஃப் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போது மார்க்கெட்டில் எல்இடி பல்ப்ஸ், பிஎல்டிசி ஃபேன் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த ஃபேனை வாங்குறப்போ இப்போ இருக்கிற சாதாரண ஃபேனு 90 வாட்ஸ், அதில் பிஎல்டிசி ஃபேனு மாதிரி 28 வாட்ஸுங்கிற ஃபேனு 3 ஃபேன் யூஸ் பண்ணலாம். இந்த சிங்கிள் ஃபேன் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பேக்கப் டைம் அதிகம் பண்ண முடியும். இதனால் 5 மணி நேரம் பேக்கப் டைம் இருக்கிற நார்மல் ஃபேனு கம்பேர் பண்ணுறப்போ, பிஎல்டிசி ஃபேன் எல்இடி லைட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த பேக்கப் டைமை ஜாஸ்தி பண்ண முடியும். இதே இந்த யூனிட் வச்சு சோலார் மூலமாக எப்படி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணலான்னு நீ வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.